மல்டி த்ரெட்டிங் இதான் நம்ம பார்க்கணும். மல்டி த்ரெட்டிங் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் நம்ம டைரெக்டாக இதை நிறைய தடவை வந்து ரியலைஸே பண்ண மாட்டோம், அது மாதிரியான ஒரு டாபிக் மல்டி த்ரெட்டிங். மல்டி த்ரெட்டிங் பற்றி அஃபிஷியலாக இவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல போய் பார்ப்போம். மல்டி த்ரெட்டிங்னா என்ன, இதை பற்றி அஃபிஷியலாக என்னென்ன சொல்கிறாங்க, சரியா? மல்டி த்ரெட்டிங் இன் ஜாவா தான் வருதா? சரி, மல்டி த்ரெட்டிங் இன் ஜாவா, ஜாவா டாக்ஸ். ப்ராசஸஸ் அண்ட் த்ரெட்ஸா? சாப்டர் டூ, ரொம்ப பழசாக இருக்கு. த்ரெட் ஏற்கனவே இது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்கள் மல்டி த்ரெட்டிங் மல்டி த்ரெட்டட் என்விரான்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜாவாவில் அதை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம், அவ்வளோதான். கன்கரன்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக், சரியா? இப்போ கன்கரன்சினா என்னது அப்படின்னா, ஒரே நேரத்தில் நிறைய வேலை செய்கிறது, கன்கரண்ட்டாக நிறைய வேலை செய்கிறது தான் கன்கரன்சி. இந்த இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் யூசர்ஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட் தட் தேர் சிஸ்டம்ஸ் கேன் டூ மோர் தேன் ஒன் திங் அட் அ டைம். இதுக்கு தான் கன்கரன்சின்னு பேர், ஒரே நேரத்தில் நம்மளால் நிறைய வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு தான் சிஸ்டம்ஸ் கேன் டூ மோர் தேன் ஒன் திங் அட் அ டைம். ஒரு சிஸ்டம் ஒரே நேரத்தில் நிறைய வேலையை செய்யுது அப்படிங்கிறது தான் கன்கரன்சி. இதை அச்சீவ் பண்ணுற ஒரு அப்ரோச் தான் மல்டி த்ரெட்டிங். அப்போ கன்கரன்சிங்கிறது ஒரு ஒன் திங் அப்படின்னு இவங்க சொல்கிறது, ஒன் ப்ராசஸ், அதாவது ஒன் ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்கிறது, இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரௌசராக இருக்கலாம், இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், ஓப்பன் போர்டாக இருக்கலாம், எக்லிப்ஸாக இருக்கலாம், டெலகிராமாக இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இது ஒன்று ஒவ்வொரு ப்ராசஸ், இது எல்லாத்தையும் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கன்கரன்சி. அதுக்கான சாம்பிள்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேர்ட் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணுவீங்க, டவுன்லோட் பண்ணுவீங்க, ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ணுவீங்க, இந்த ஸ்டோரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஜாவாவில் நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், அதுதான் இப்போ டிஸ்கஷன். இவங்க என்ன சொல்கிறாங்க, சாஃப்ட்வேர் தட் கேன் டூ சச் திங்ஸ் இஸ் நோன் அஸ் கன்கரன் சாஃப்ட்வேர். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு கன்கரன் சாஃப்ட்வேர்னு பேர். ஜாவா பிளாட்ஃபார்ம் இஸ் டிசைன்ட் எதுக்காகவா, ஃப்ரம் தி கிரவுண்ட் அப் டு சப்போர்ட் கன்கரன் ப்ரோக்ராமிங். இதை நாங்கள் ஜாவாவில் சப்போர்ட் பண்ணுறோம், ஜாவாவில் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட நிறைய ஏபிஐஸ் இருக்குது. இப்போ ஏபிஐஸுங்கிறது நிறைய ஜாவா கிளாஸஸ் அவ்வளோதான். நம்ம நேற்று அப்பாச்சி பிஓஐ எக்ஸ்எம்எல்க்கு அப்பாச்சி பிஓஐ ஜார் ஃபைலெல்லாம் நேற்றே இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம். அது மாதிரியான ஒரு ஏ அது மாதிரி நாங்கள் கன்கரன் ப்ரோக்ராமிங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய ஏபிஐஸ் வச்சுருக்கோம். அது ஜாவா வெர்ஷன் ஃபைலேருந்து அது நிறையவே வச்சுருக்கோம். இதுதான் சொல்கிறாங்க. அதுக்கு என்னவா, அதுக்கான பேக் ஏபிஐலாம் எங்கே இருக்கான், நீங்கள் வெளியில் போய் நேற்று எம்பிஎன் ரெபாசிட்டரியில் தேடணும்ல, அது மாதிரிலாம் தேட வேண்டாம். ஜாவா டாட் யூட்டில் டாட் கன்கரன்ட் பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பார்த்தா போதும். சரி, இந்த தியரட்டிக்கல் இன்ட்ரடக்ஷனோட வராங்க. என்ன சொல்கிறாங்க, இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. கன்கரன்ட் ப்ரோக்ராமிங்னால் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒன்று ப்ராசஸ், இன்னொன்று த்ரெட். இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டு தான் அதாவது மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கிறதுல, இல்லை கன்கரன்சியில் இது ரெண்டு தான் முக்கியமானது. எப்படி, ஒன்று மல்டி ப்ராசஸிங், ஒன்று மல்டி ப்ராசஸிங், சரியா? இன்னொன்று மல்டி த்ரெட்டிங். அப்போ மல்டி ப்ராசஸிங்னா என்ன, மல்டி த்ரெட்டிங்னா என்ன, இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா? ஆமாம், நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். அதை தான் அடுத்து இவங்களும் கொடுத்துருக்கணும், பார்க்கலாம். இன் ஜாவா ப்ரோக்ராமிங் கன்கரன்ட் ப்ரோக்ராமிங் இஸ் மோஸ்ட்லி கன்சர்ன் வித் த்ரெட்ஸ். தெளிவாக சொல்லிட்டாங்க, கன்கரன்சிங்கிறது ரெண்டு ஆங்கிளில் பண்ணலாங்க, ஒன்று ப்ராசஸிங் மல்டி ப்ராசஸிங், இன்னொன்று மல்டி த்ரெட்டிங். நாங்கள் ஜாவாவில் ப்ராசஸிங்கை ஃபோக்கஸ் பண்ணலை, த்ரெட்டிங்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஹவவர் ப்ராசஸஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டண்ட், அதுவும் முக்கியம்தான், ஆனால் நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணல, நாங்கள் அது முக்கியம் இல்லைன்னா சொல்லல, நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணல, இதுதான் பாயிண்ட், சரியா? அப்போ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது மல்டி த்ரெட்டிங். அப்போது என்ன புரிஞ்சுக்கிறது இதில், முதல்ல ப்ராசஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையெல்லாம் படிச்சுட்டே வந்தோன்னா ப்ராசஸ்னால் என்ன, ஏ ப்ராசஸ் ஹேஸ் செல்ஃப் கண்டெய்ன்ட் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், தனியாக அதுவே ஃபங்க்ஷன் ஆகும், டிபெண்ட்டெல்லாம் இல்லை. இப்போ வந்து நான் ஒரு நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணுறேன், நான் இப்போ லிபர் ஆஃபீஸில் போயிட்டு ஏதோ ஒன்று லிபர் ஆஃபீஸ் கேல்க் ஓப்பன் பண்ணுறேன், லிபர் ஆஃபீஸ் ட்ரா ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு செல்ஃப் கண்டெய்ன்டு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இது தனியாகவே ஃபங்க்ஷன் ஆகும், இது யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, அவ்வளோதான். நான் ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணுறேன், விஎல்சி மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணுறேன்னா அது தனியாகவே ஃபங்க்ஷன் ஆகும், யாரையும் டிபெண்ட் பண்ணிலாம் இருக்காது. அதுக்கு பேர் தான் செல்ஃப் கண்டெய்ன்ட் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இல்லை எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட். சரியா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஏ ப்ராசஸ் ஜென்ரலி ஹேஸ் ஏ கம்ப்ளீட் ப்ரைவேட் செட் ஆஃப் பேசிக் ரன் டைம் ரிசோர்ஸஸ். இப்போ நான் விஎல்சி மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் கண்டிப்பாக மானிட்டர் தேவைப்படும், இதில் நான் ப்ளே கொடுத்தா கண்டிப்பாக மானிட்டர் தேவைப்படும், கண்டிப்பாக ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் தேவைப்படும், ஒருவேளை நான் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மைக்ரோஃபோன் தேவைப்படும், இந்த ரிசோர்ஸஸ்லாம் அதுவே எடுத்துக்கும், இந்த மாதிரியான பேசிக் ரிசோர்ஸஸ்லாம் அதுவே எடுத்துக்கும். அதுதான் பாயிண்ட். சரியா? ஈச் ப்ராசஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் மெமரி ஸ்பேஸ். ஒவ்வொரு ப்ராசஸும் இதுக்கு எவ்வளோ மெமரி கன்சியூம் ஆகிட்ருக்கு, இப்போ இதுக்கு எவ்வளோ மெமரி கன்சியூம் ஆகிட்ருக்கு, இதெல்லாம் தனித்தனி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இதை எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். இது ப்ராசஸ், அவ்வளோதான். இந்த ஸ்டோரியே நம்ம விட்டுட்டு தான் போகிறோம், சும்மா டிஸ்கஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ப்ராசஸஸ் ஆர் ஆஃபன் சீனஸ் சினானிமஸ் வித் ப்ரோக்ராம்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் ப்ராசஸ் ப்ராசஸ்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம், அவங்களே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ப்ரோக்ராம் தானே, இப்போ நான் ஓப்பன் பண்ணது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அப்ளிகேஷன். நீங்கள் அதை சாதாரணமாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு ப்ராசஸ்ங்கிறத நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஆனால் உண்மையிலேயே ஒரு ப்ராசஸ்ங்கிறது அப்ளிகேஷன் இல்லை, ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே நிறைய ப்ராசஸஸ் இருக்கும். ஆனால் சாதாரணமாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நீங்கள் ஓப்பன் பண்ணுற, நான் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன், ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், நோட்பேட், இதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராசஸ்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சைமல்டேனியஸாக ஃபங்க்ஷன் ஆகுதுல்ல, அதுக்கு பேர் தான் கன்கரன்சி. எல்லாமே ஒரே டைமில் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பேர் தான் கன்கரன்சி. சரியா? அப்போ இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஜாவா, இப்போ ஜாவாவில் நான் ஜேடிகே ரன் பண்ணுறேன், ஜேடிகே அதாவது ஜேவிஎம் ரன் பண்ணுறேன், த்ரூ எக்லிப்ஸ் நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி நோட்பேட் ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு ப்ராசஸோ, எப்படி ஃபயர்ஃபாக்ஸ் க்ரோம்லாம் ஒவ்வொரு ப்ராசஸோ, அதே மாதிரி உங்களோட ஜேவிஎம் ஒரு ப்ராசஸ். சரியா? ஜாவா விர்ச்சுவல் மிஷின் ரன் அஸ் அ சிங்கிள் ப்ராசஸ், இது ஒரு ப்ராசஸ், அவ்வளோதாங்க. அப்போது நம்ம இருக்கிற ப்ராசஸ் அதாவது இருக்கிற அப்ளிகேஷனில் ஜேவிஎம்ங்கிறது ஒரு அப்ளிகேஷன், அது வரைக்கும் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ ஜேவிஎம்குள்ளே வந்தாச்சு, அந்த ஜேவிஎம்குள்ளே தான் த்ரெட்டு பற்றி பேசுகிறோம். சரியா? இவங்க சடனாக அப்படியே த்ரெட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ நம்ம த்ரெட்டுனா என்னென்னு பேசுவோம். அப்போது இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் என்னென்ன அதெல்லாம் நோட் பண்ணி வைப்போமா? இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் என்னென்ன, ப்ராசஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் ப்ராசஸ், மல்டி டாஸ்கிங், மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது தான் ப்ராசஸ். மல்டி டாஸ்கிங்னா என்ன? மல்டிபிள் ப்ராசஸஸ். அந்த மல்டிபிள் ப்ராசஸஸில் ஒன்று தான் ஜேவிஎம். சரியா? நமக்கு இருக்கிறது மல்டிபிள் ப்ராசஸஸில் ஒன்று தான் ஜேவிஎம். அந்த ஜேவிஎம்குள்ளே தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது, மல்டி த்ரெட்டிங். அப்போ மல்டி த்ரெட்டிங்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டுறது, ஜேவிஎம்ங்கிறது ஒரு சிங்கிள் ப்ராசஸ், அந்த சிங்கிள் ப்ராசஸ்க்குள்ளே எனக்கு இந்த கன்கரன்சியை அச்சீவ் பண்ணுறது. அப்போ மல்டி த்ரெட்டிங், மல்டி டாஸ்கிங்கிறது மல்டிபிள் ப்ராசஸ் டூயிங், எப்படி சொல்கிறது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது, டூயிங் மெனி டாஸ்க்ஸ் சைமில்டேனியஸ்லி, சே அட் த சேம் டைம், அட் சேம் டைம், அதுதான் மல்டி டாஸ்கிங். அதில் ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு அந்த ஒரு டாஸ்க்குள்ளே, அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குள்ளே டூயிங் மெனி திங்ஸ் அட் சேம் டைம். சரியா? இன்சைட் சிங்கிள் ப்ராசஸ் டூயிங் மெனி டாஸ்க் அட் சேம் டைம் யூஸிங் மெனி, இல்லை யூஸிங் டிஃப்ரெண்ட், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ், அதுதான் மல்டி டாஸ்கிங். ஒரே ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நிறைய வேலையை சைமல்டேனியஸாக பண்ணுறது தான் மல்டி த்ரெட்டிங். அப்போ இதிலேருந்து என்ன சொல்லலாம், மல்டி த்ரெட்டிங்னா என்ன சொல்லலாம், மல்டி டாஸ்கிங்கிறது ரொம்ப பெருசு, மல்டி த்ரெட்டிங் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப சின்னது. அதான் இவங்க அடுத்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், த்ரெட்ஸ் ஆர் சம்டைம்ஸ் கால்ட் லைட் வெயிட் ப்ராசஸஸ். ஏன் லைட் வெயிட்? ஏன்னா இது ஒரே ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரே ஒரு ப்ராசஸ்க்குள்ளே தான் பண்ணுறீங்க. சரியா? அவ்வளோதாங்க. இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன குவெஸ்டின்ஸ்லாம் இருக்கு?
இப்போ இதிலேருந்து சொல்லியிருக்கிறதெல்லாம் வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா மல்டி த்ரெட்டிங் இஸ் லைட் வெயிட்டட். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா மல்டி த்ரெட்டிங் இஸ் அ சப்செட் ஆஃப் மல்டி ப்ராசஸிங் இல்லை மல்டி டாஸ்கிங். இப்படி சொல்லலாமா? மல்டி த்ரெட்டிங் இஸ் சப்செட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் இப்படி சொல்லலாமா? சரியா? சரி, இப்போ இதில் வேறு என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு? மல்டி டாஸ்கிங்னு சொல்கிறத விட மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறத விட மல்டி ப்ராசஸிங்னு சொல்லலாம். ஏன்னா மல்டி ப்ராசஸிங்க்கு கீழே தான் மல்டி டாஸ்கிங் வருது, மல்டி டாஸ்கிங்கும் அதுக்கு கீழே தான் வருது, மல்டி த்ரெட்டிங்கும் அதுக்கு கீழே தான் வருது. இதில் வேறு என்னென்ன டவுட்ஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்குது? இதுக்கப்புறமா ஓ இது அப்போ என்னங்க சொல்கிறாங்க, ஜாவாவில் இதை பற்றி என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணணும். ஜாவாவில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா, அதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். மல்டி த்ரெட்டட் எக்ஸிக்யூஷன் இஸ் அன் எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் தி ஜாவா பிளாட்ஃபார்ம். இது ரொம்ப முக்கியங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் ரொம்ப முக்கியம்? ஏன் ரொம்ப முக்கியம்னா ஜாவாவோட ஃபீச்சர்ஸ்லேயே ஒன்று மல்டி த்ரெட்டட், ஜாவா இஸ் மல்டி த்ரெட்டட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஜாவாவோட ஃபீச்சர்ஸ்லேயே ஒன்று. எப்படி ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிறது ஜாவாவோட ஃபீச்சர்ஸில் ஒன்றோ, அதே மாதிரி ஜாவா இஸ் மல்டி த்ரெட்டட் லாங்குவேஜுங்கிறது ஜாவாவோட ஃபீச்சர்ஸில் ஒன்று. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எவ்ரி அப்ளிகேஷன் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் த்ரெட். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒரு த்ரெட்டாவது இருக்கும். இது வரைக்கும் எத்தனை பண்ணியிருக்கோம், எத்தனை அப்ளிகேஷன் இவங்க சொல்கிறது ப்ரோக்ராம், ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் ஒரு த்ரெட்டாவது இருக்கும், ஆர் செவரல் அப்படி இல்லைன்னா நிறைய இருக்கும். அப்போ அட்லீஸ்ட் ஒன் த்ரெட், சிங்கிள் த்ரெட்டாவது இருக்கும், அப்படி இல்லைன்னா நிறைய த்ரெட்டாவது இருக்கும். அதெல்லாம் எப்படி பார்க்குறது அது பின்னாடி பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பட் ஃப்ரம் தி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்மளாம் அப்ளிகேஷனோட ப்ரோக்ராமர் தானே, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் ஒன் த்ரெட் கால்ட் தி மெயின் த்ரெட். அதை தான் நீங்கள் மெயின் த்ரெட்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு த்ரெட்டில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுக்கு பேர் தான் மெயின் த்ரெட். இந்த மெயின் த்ரெட்டுங்கிற வார்த்தை இது வரைக்கும் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இது வரைக்கும் இந்த மெயின் த்ரெட்ங்கற வார்த்தை எங்கயாவது பார்த்திருக்கோமா? எரர் ஒரு டைம் வந்துச்சு சார். ஆ இப்போ பாருங்க, இப்போ இத ரன் பண்றோம், என்னன்னு வருது கன்சோல்ல வாசிங்க. எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மெயின், எல்லா எக்ஸெப்ஷன்லயும் இந்த த்ரெட்ங்கற வார்த்தையை நீங்க கிராஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ உங்களோட ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனே வந்து ஸ்டாக் தான். ஸ்டாக், அப்போ அந்த ஸ்டாக் பற்றின டிஸ்கஷனோடு நம்ம இதை பார்த்தோம்னா இன்னும் நல்லாவே மல்டி த்ரெட்டிங் பற்றி பேசலாம். இதை நான் ரொம்ப முன்னாடியே உங்ககிட்ட பேசியிருப்பேன். ஏது இந்த மாதிரி ஒரு சினாரியை வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து உங்களோட ஒரு ரோபோ வச்சுருக்கீங்க, அந்த ரோபோவை கடைக்கு அனுப்புகிறீங்க, உடனே அது கோங்கிற ஆக்டிவிட்டியே பண்ணுது, கடையில் போய் பையிங்கிற ஆக்டிவிட்டியே பண்ணுது, பையிங்கிற ஆக்டிவிட்டி பண்ணதுக்கப்புறம் பேங்கிற ஆக்டிவிட்டியே பண்ணுது, பேங்கிற ஆக்டிவிட்டியை பண்ணதுக்கப்புறம் கெட் பேலன்ஸுங்கிற ஆக்டிவிட்டியை பண்ணுது, கெட் பேலன்ஸுங்கிற ஆக்டிவிட்டியை பண்ணினதுக்கப்புறம் அவ்வளோதான், கெட் பேலன்ஸோட ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. இது ஒரு ஸ்டாக்ங்க அப்படின்னு உங்ககிட்ட நம்ம இது மாதிரி ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதில் ஃபஸ்ட்டு கால் ஆகிற மெத்தட் கோ, அடுத்து கால் ஆகிற மெத்தட் பை, அடுத்து கால் ஆகிற மெத்தட் பே, அடுத்து கால் ஆகிற மெத்தட் கெட் பேலன்ஸ். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ. ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு கால் ஆகுது? கோ. அடுத்து எது கால் ஆகுது? பை. அடுத்து எது கால் ஆகுது? பே. அடுத்து கெட் பேலன்ஸ். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, இதில் ஃபஸ்ட்டு எந்த மெத்தட் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற டிஸ்கஷனும் நம்ம அப்போ பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த ஐடியாவுக்கு பேர் தான் ஸ்டாக். ஸ்டாக்குங்கிறது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், இது தாங்க ஸ்டாக்குங்கிறது. இப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இதுதான் மெயின் மெத்தட்லேருந்து யூஸ்வலாக எப்பவுமே ஸ்டார்ட் ஆகுறது. அதனால தான் நம்மளோட ஸ்டாக் வந்து மெயின் மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் மெயின் மெத்தடுக்கு போய் கடைசியாக இந்த எக்ஸப்ஷன் எனக்கு நடக்குது அப்படிங்கிற இந்த எக்ஸப்ஷனில் போய் நம்ம நிற்கிறோம். அப்போ மெயின் மெத்தடில் நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்போ ஜாவா லைன் நம்பர் டென்னில் நான் இப்படி ஒரு எக்ஸப்ஷனை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு ஜாவா சொல்கிறது தான் ஸ்டோரி.
சரி, இதுக்கு பேர் வந்து ஸ்டாக் மெக்கானிசம். இப்போ நம்ம இப்படி பேசியிருக்கிறதுக்கு பேர் ஸ்டாக் மெக்கானிசம். சரி, இப்போது என்ன நடக்குது, நம்மக்கிட்ட எத்தனை ஸ்டாக் இருக்கு? ஒரே ஒரு ஸ்டாக் இருக்கு. ஒரே ஒரு ஸ்டாக் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஒரு ஸ்டாக் இப்படி கோல் ஆரம்பித்து பைக்கு போய், பையிலேருந்து பேக்கு போய், பேலேருந்து கெட் பேலன்ஸுக்கு போய் நிற்கிது. ரைட். அப்போ இங்கே எத்தனை ஸ்டாக் இருக்குது? இங்கேயும் அதே மாதிரி தான், மெயின் மெத்தடை கால் பண்ணிங்க, மெயின் மெத்தட் போய் பிரிண்டலை நான் கால் பண்ணிச்சு, பிரிண்டலன் எனக்கு தெரியலன்னு சொன்னோடனே மெயின் மெத்தடுக்கிட்ட வந்து, ஐயா சாமி இதுக்கு மேலே என்னால் ப்ரோக்ராமை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு எக்ஸப்ஷனோட ஸ்டாக். அதனால் எக்ஸப்ஷனோட இது ஸ்டாக்குங்கிறதுனால தான் நீங்கள் எக்ஸப்ஷனுக்கு ட்ரை கேட்ச் கொடுத்தீங்கன்னா, இப்படி ட்ரை கேட்ச் கொடுக்குறீங்கன்னு வைங்க, கேட்ச்சில் என்ன பண்ணுவீங்க, எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை தான் கேட்ச் பண்ணுவீங்க, கரெக்டாக? அப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இந்த எக்ஸப்ஷனுங்கிற கிளாஸில் பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் உண்டு. இது எதை பிரிண்ட் பண்ணுது? ஸ்டாக் ட்ரேஸ். உங்களோட ஸ்டாக்கை எடுத்து அதை ட்ரேஸ் பண்ணி அதோட வழியெல்லாம் கண்டுபிடிச்சி அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுது. பிரிண்டலன் தேவையில்லை, அது இந்த பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸே அதை தான் பண்ணோம், அதை பிரிண்ட் பண்ணும். இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா இப்படி நடக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பார்க்கலைனாலும் இந்த பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸை நோட் பண்ணி வச்சுப்போம். சரி, இது ஸ்டாக் பற்றின டிஸ்கஷனுக்கு. இப்போது அப்போ நம்ம இதிலேருந்து எங்கே ஓரளவு புரிஞ்சிருச்சு நமக்கு, ஓஹோ அவங்க இதை தான் சொல்கிறாங்க. ஃப்ரம் தி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, யூ ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் ஒன் த்ரெட், கால் தி மெயின் த்ரெட். அதை தான் நீங்கள் மெயின் த்ரெட்னு சொல்கிறீங்க. ஓகே ஃபைன், இதை தான் மெயின் த்ரெட்னு சொல்கிறோம். சரியா, அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், திஸ் த்ரெட் ஹேஸ் த எபிலிட்டி டு க்ரியேட் அடிஷ்னல் த்ரெட்ஸ். அது எப்படி அடிஷ்னல் த்ரெட்ஸ்? அதுக்கு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க, யூ வில் டெமான்ஸ்ட்ரேட் இன் த நெக்ஸ்ட் செஷன். அவ்வளோதான், அடுத்த செக்ஷனில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போது இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிங்கிள் ஸ்டாக். இனிமேல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறது சிங்கிள் ஸ்டாக் இல்லை, மல்டிபிள் ஸ்டாக். மல்டிபிள் ஸ்டாக்னால், ஆமாம், ஜேவிஎம்க்கு உங்களுக்கு நிறைய மெமரி கொடுக்குறோம், இவ்வளோ பெரிய ரேம்லாம் 8 GB, 6 GB, 4 GBன்னு வாங்கி போட்டு வச்சுருக்கோம். இன்டெல் i3, i5, 8th generation, 10th generation ப்ராசஸர்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதில் போயிட்டு வெறுமனே ஒரு A+Bக்கு மட்டுமே ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கிறதா? ஒரே டைமில் ஒரு 4-5 ப்ரோக்ராம் எழுதி அவுட்புட்டை தள்ளிவிட வேண்டாமா? அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் மல்டி த்ரெடிங். இதை தான் பண்ண போகிறோம். சரி, இதெல்லாம் பண்ணுறது சரி, இதெல்லாம் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த மாதிரி மல்டி த்ரெடிங்லாம் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இல்லை சும்மா ஒரு கான்செப்டாக இதெல்லாம் படித்து வச்சுக்குவா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. எங்கெல்லாம் மல்டிபிள் யூசர்ஸ் ஒரே டைமில் லாகின் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெல்லாம் மல்டிபிள் ஒரே ஒரு யூசர் இருக்கிற இடம் எங்கே இருக்கும், மல்டிபிள் யூசர்ஸ் இருக்கிற இடம் எங்கே இருக்கும்? ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கேம்ஸ், ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே சிஸ்டமில் விளையாடுறது, இந்த மாதிரியான வீடியோ கேம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இன்னும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கார்ட்டூன், அதில் இருக்கிற அனிமேஷன், ஒரே டைமில் 2-3 கேரக்டர்ஸ், ஒருத்தர் நடப்பார், ஒருத்தர் ஓடுவார், ஒரு மரம் செஞ்சிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரே டைமில் 2-3 இதை கிராஃபிக்ஸ், இந்த அனிமேஷன் கிராஃபிக்ஸில் இந்த மாதிரி வேலை செய்கிறது. இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதி முதல்ல மரம் அசையட்டோம், அப்புறம் பறவை பறக்கட்டும்னு ப்ரோக்ராம் எழுத முடியாது, ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு தான் மல்டி த்ரெடிங் போகிறோம். இது கிராஃபிக்ஸில், கேம்ஸில். இதே மாதிரி தான் வெப் சர்வர்ஸில். இப்போ வெப் சர்வர்ஸ்லனா ஒரே டைமில் மல்டிபிள் யூசர்ஸ் லாகின் பண்ணுறது. இப்போ கூகுள் மீட்னு ஒன்று இருக்குது, ஒரே டைமில் எல்லாருமே வந்து கனெக்ட் ஆகிறோம்ல, அப்போ இவ்வளோ யூசர்ஸையும் கூகுள் மீட் ஹேண்டில் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரியான இடத்துலலாம் மல்டி த்ரெடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அவ்வளோதாங்க. இது தவிர வேறு என்னென்ன க்வெஸ்டின்ஸ் இருக்குது? ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? இவ்வளோ நேரம் தீரியா நம்ம பேசுனதில் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்கா? நோ க்வெஸ்டின்ஸ் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் அடுத்த பேஜில் போய் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க? எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா எக்ஸப்ஷனுங்கிறது ஒரு கிளாஸுங்க. அப்போ அப்படி ஒரு கிளாஸ் நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை எக்ஸப்ஷன் நடக்கும்போதும் கரஸ்பாண்டிங் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வில் பி த்ரோன். இதானே படிச்சிருப்போம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ ஆகும், அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் கேட்ச் பிடிச்சிக்கணும்,
அதை கேட்ச் பிடிச்சி தான் நீங்கள் வந்து ட்ரை கேட்ச் கொடுக்கணும். இதான் நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் படித்தோம், கரெக்டா? இப்படி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இதை தான் நம்ம படித்தோம். இது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் அதே மாதிரி ஒரு ஸ்டோரியை இங்கேயும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் வந்து எக்ஸெப்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு சப் கிளாஸ் இருக்குது, அதுக்கு சப் கிளாஸ் இருக்குது, ரன் டைம் எக்ஸெப்ஷன் இருக்குது, அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் இருக்குது. இந்த கதையெல்லாம் படித்தோமா? அதே மாதிரி இங்கேயும் ஆரம்பிச்சிருவாங்க த்ரெட் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், அப்போ மல்டி த்ரெடிங்கை சப்போர்ட் பண்ணணுன்னா மல்டி த்ரெட்ஸ், மல்டி த்ரெட் ஆப்ஜெக்ட்ஸ் வேணும். அப்போ ஈச் த்ரெட் இஸ் அசோசியேட்டட் வித் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் த்ரெட். நாங்கள் இதுக்கு த்ரெட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோங்க, அந்த த்ரெட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு த்ரெட் ஆப்ஜெக்டை கொடுத்துருவோம். அப்போ த்ரெட்டுனா என்னது? த்ரெட்டுனா என்னன்னு பார்த்தோம், ஒரு டாஸ்க். த்ரெட்டுனா என்ன பார்த்தோம், கரெக்டா? டூயிங் மெனி திங்ஸ் அப்படின்னு பார்த்தோமா? ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நிறைய விஷயத்தை பண்ணுறது. அப்போ அந்த நிறைய விஷயத்தை பண்ணுறதுக்கு மல்டி த்ரெட்டிங்னு பேர். அப்போ ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பேர் மெனி டாஸ்க்னு வேணால் எழுதிக்கோங்க. இப்போ நிறைய டாஸ்க் பண்ணுறவங்க நிறைய டாஸ்க் பண்ணுறதுக்கு மல்டி த்ரெட்டிங்னு பேர். ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நிறைய டாஸ்க் பண்ணுறதுக்கு மல்டி த்ரெட்டிங்னு பேர். அப்போ சிங்கிள் த்ரெட்னா என்ன சொல்லுவீங்க? டூயிங் ஒன்லி ஒன் டாஸ்க், கரெக்டா? டூயிங் ஒன்லி ஒன் டாஸ்க், அது ஒரு த்ரெட்டு. இதே மாதிரி இது ஃபஸ்ட்டு த்ரெட், இதே மாதிரி ரெண்டாவது த்ரெட் ஒரு டாஸ்க் பண்ணும், மூணாவது த்ரெட் ஒரு டாஸ்க் பண்ணும், நாலாவது த்ரெட் ஒரு டாஸ்க் பண்ணும். ஓகே, அப்போ த்ரெட்டுனா என்ன புரிஞ்சுக்கலாம்? த்ரெட்டுங்கிறது ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க்கை இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஜாப்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை, எனக்கு இந்த த்ரெட்டு பண்ணி கொடுக்கறது ஒரு ஜாப், இன்னொரு த்ரெட்டு பண்ணி கொடுக்கறது இன்னொரு ஒரு ஜாப், டாஸ்க்கு தான். அதுக்கு ஜாபுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் டெவலப்பர்ஸ்டெல்லாம் பேசுனீங்கன்னா பொதுவாக மல்டி த்ரெட்டட் என்விரான்மெண்ட்டில் பெரும்பாலும் மல்டி த்ரெட்டட் என்விரான்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அதை அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சர்வர் சைடு தான் மல்டி த்ரெட்டிங்லாம் பெரும்பாலும் இருக்கும். நம்ம லாஜிக்கல் கோடு எழுதுகிற இடத்துல மல்டி த்ரெட்டிங்க்கு வேலையே இருக்காது பெருசாக. ஆனால் அதை பண்ணுறவங்க இதை ஜாப்னு சொல்லுவாங்க, சரியா? நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கடைசி கம்பெனியில் தான் நானே மல்டி த்ரெட்டிங் கோடு எழுதினேன். அதுக்கு முந்தின கம்பெனிஸ்லலாம் நான் ஒர்க் பண்ணதெல்லாம் வெப் சர்வரில், இந்த மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன்லலாம் ஒர்க் பண்ணாலும் மல்டி த்ரெட்டிங்கில் டைரெக்டாக நான் போய் கோடு எழுதுறதுக்கோ இல்லை குறைஞ்சது அதை நான் பார்க்குறதுக்கான ஸ்பேஸ் கூட எனக்கு இல்லை. இருக்குது, இதில் மல்டி த்ரெட்டிங் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், ஏன்னா கண்டிப்பாக அது ஒரு வெப் அப்ளிகேஷன் வெப் சர்வராக தான் இருக்குது, அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்த்ததே கிடையாது. கடைசியாக தான் நான் ஒரு கடைசி என்னோடய கடைசி கம்பெனியில் நான் அதை பார்த்தேன், சரியா? அப்போ இது வந்து ஒரு ஜாப், மல்டி த்ரெட்டிங்கில் நம்ம பண்ணுறது ஒரு ஜாப். அப்போ ஜாப் ஒரு டாஸ்க் பண்ணுறோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிடுறீங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளோதான், ஆப்ஜெக்ட் வேணும். அப்போ ஆப்ஜெக்ட் வேணும்னா என்ன வேணும்? சூப்பர். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸ் இல்லாமல் கிடையவே கிடையாது, ஒரு கிளாஸுக்குள்ளே தான் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதே ஸ்டோரியை தான் எக்ஸப்ஷன்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகுது, அப்போ எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் எப்படி சும்மா த்ரோ ஆகும், அதுக்குன்னு ஒரு கிளாஸ் வேண்டாமா? அதே கதையை தான் இங்கேயும் ஆற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த கதைக்கு தான் இப்படி பேர். நாங்கள் த்ரெட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். இங்கே வந்துட்டாங்களா? ஜாவா டாட் லேங் டாட் த்ரெட். ஏன் லேங்லேயே வச்சுட்டாங்க? ஏன்னா ஜாவாவோட ஃபீச்சர்ஸ்லேயே ஒன்று த்ரெட், இம்ப்ளிமெண்டட் இன்டர்ஃபேஸ் ரன்னபிள் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. த்ரெட்டுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க? ஏ த்ரெட் இஸ் எ த்ரெட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இன் அ ப்ரோக்ராம். இதுக்கு இவங்க சொல்லாமலே இருக்கலாம், அப்படி தானே இருக்குது? த்ரெட் இஸ் எ த்ரெட் ஆஃப் எக்ஸிக்யூஷன், த்ரெட்டுங்கிறது ஒரு டாஸ்க்குங்க, அவ்வளோதான், ஒரு ஜாப். உங்களோட ப்ரோக்ராமை பத்து ஜாபாக பத்து டாஸ்க்காக பிரிச்சுக்கோங்க. ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், பத்து ஜாபாக பிரிச்சுக்கோங்க. பத்து ஜாபும் சைமல்டேனியஸாக நடக்கணும், பத்தும் ஒன் பை ஒன் நடக்கக்கூடாது. பத்து மெத்தட் வச்சுருக்கீங்கன்னா பத்து மெத்தடும் முதல்ல ஒரு மெத்தட் கால் ஆகும், அடுத்து ஒரு மெத்தட், அடுத்து ஒரு மெத்தடுங்கிறது சைமல்டேனியஸ் இல்லை, பேரலல் எக்ஸிக்யூஷன் இல்லை. இப்போ நான் கேட்குறது பேரலலாக ரன் ஆகணும் எனக்கு, அப்போ அதை கொடுக்கறது தான் த்ரெட், சரியா? அடுத்த லைன் போட்டிருக்காங்க, JVM allows an application to have multiple threads of execution concurrently. சைமில்டேனியஸாக ஒரே
நிறைய த்ரெட்ஸ் ரன் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. எவ்வளோதாங்க. அப்போது நமக்கு த்ரெட்டுன்னு ஒரு கிளாஸ் பற்றி தெரியணும். எப்படி எக்ஸப்ஷனில் எக்ஸப்ஷன் ஒரு கிளாஸ் தெரிஞ்சதோ அதே மாதிரி இங்கே த்ரெட்டுன்னு ஒரு கிளாஸ் பற்றி தெரியணும். அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் சொன்னதுக்கு அப்புறமா வேறு என்னென்ன க்வெஸ்டின்ஸ் இருக்குது? அப்போ கண்டிப்பாக நம்ம மல்டி த்ரெடிங் கற்றுக்கணுன்னா நமக்கு த்ரெட்டுன்னு ஒரு கிளாஸ் தெரியணும். இது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு இந்த கதையெல்லாம் ஓகேங்க, இதை ஜாவாவில் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு செஞ்சு காட்டுங்க. நீங்கள் மல்டி த்ரெட்டுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு த்ரெட் கிளாஸ் வேணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஜாப்புன்னு சொல்கிறீங்க. பில்டப்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியல. அதான் அடுத்த டிஸ்கஷன், டிஃபைனிங் அண்ட் ஸ்டார்டிங் த்ரெட். அவங்களே ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமான சாம்பிள் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை, நம்ம வேறு ஏதாவது ஒரு சாம்பிள் பார்ப்போம். சரியா, இப்போது நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு மல்டி த்ரெட் ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறேன். நம்மளோட இதில் வந்து ஒரு இது வரைக்கும் எழுதுனதுலாம் சிங்கிள் த்ரெட்டு தான். அப்போ மல்டி த்ரெட்டிங்கான ஒரு கிளாஸ் எழுதணும் அப்படின்னா, எப்படி எக்ஸப்ஷனுக்கான கிளாஸ் நான் ஒன்று எழுதுகிறேன்னா, அது எக்ஸப்ஷனுங்கிற கிளாஸோட சப் கிளாஸாக இருக்கோ, அதே மாதிரி நான் மல்டி த்ரெட்டிங்க்கு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனேன்னா அது த்ரெட் கிளாஸோட சப் கிளாஸாக இருக்கணும். இன்னொரு ஒரு சாய்ஸ் இருக்குது, அது த்ரெட் கிளாஸோட சப் கிளாஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா த்ரெட் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கிளாஸாக இருக்கலாம். அப்போது நான் எப்படி மல்டி த்ரெட்டிங்கை அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா, மல்டி த்ரெட்டிங் ரெண்டு ரூட்டில் நம்ம மல்டி த்ரெட்டிங்கை அச்சீவ் பண்ணலாம். ஒன்று, by extending thread class achieve பண்ணுறது மூலமாக பண்ணலாம். அப்படி இல்லைனா by implementing runnable interface implement பண்ணுறது மூலமாக பண்ணலாம். சரி, நான் ட்ரை பண்ணுவோமே. இப்போ இங்கே போயிட்டு த்ரெட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், சப் த்ரெட் அப்படின்னு, இல்லை சைல்டு த்ரெட் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரியா, பொதுவாக எப்படி எக்ஸப்ஷனுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்து முடிக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் த்ரெட்டுன்னு கொடுத்து முடிப்பாங்க. அப்படி தான் முடிக்கணும்னு கம்பல்ஷன்லாம் இல்லை. சூப்பர் கிளாஸ் ஜாவா டாட் லாங் டாட் ஆப்ஜெக்ட் இல்லை, அதோட ஒரு சைல்டாக இருக்கிற த்ரெட் கிளாஸ் தான் என்னோடய சூப்பர் கிளாஸ். சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டேன், வேறு எதுவுமே பண்ணல. சரியா, இப்போ ஒரு சைல்டு த்ரெட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. சரி, இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரெட் கிளாஸுக்கு ஒரு தடவை போய் பார்ப்போமே. த்ரெட் கிளாஸில் அப்போ என்னென்ன மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு போய் பார்ப்போமே. ஏதாவது மெத்தட் என்னங்க போயிட்டே இருக்கு. த்ரெட் கிளாஸில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது? கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி பேச வந்துட்டாங்க, ஃபீல்ட்ஸ் பற்றி பேச வந்துட்டாங்க, மெத்தட்ஸ், இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே எங்கேயாவது பார்த்துருக்கலாம். ஒன்று ரெண்டு மெத்தட்ஸை நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒன்று ரெண்டு பார்த்துருக்க முடியாது. சரியா, இதில் இருக்கிற மெத்தட்ஸ் என்ன, சில இது ஆப்ஜெக்டை ஓவர் ரைட் பண்ண மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் த்ரெட் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ். இவ்வளோ மெத்தடும் தெரியணுமா? கண்டிப்பாக இவ்வளவும் தெரியணுங்கிறதெல்லாம் இல்லை, ஆனால் முக்கியமான மெத்தட்ஸ் எல்லாம் தெரியணும். இதில் ஏற்கனவே இந்த டூ ஸ்ட்ரிங்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே இப்போ ட்ரை பண்ணியிருக்கீங்க. இந்த ஈல்டெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், அதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இதில் ஒரு முக்கியமான மெத்தட் இருக்குது, ரன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. ரன் எங்கெங்கே இருக்குது? அடடா, தேவையில்லாமல் ரன்னுங்கிறது நிறைய இடத்துல இருக்கே. ரன்னுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஸ்டார்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது, இந்த ஒருக்கா ரன். சரியா, நம்ம இப்போ ரெண்டு மெத்தட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, த்ரெட் கிளாஸில் இருக்கிற ரன் மெத்தடை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை ஒரு பக்கம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். எதை டிஸ்கஸ் பண்ண போகிறேன்? த்ரெட் கிளாஸில் இருக்கிற ரன்னுங்கிற மெத்தடை பற்றி ஒரு டிஸ்கஷன். அதுக்கப்புறமா த்ரெட் கிளாஸ்லேயே ரன் மெத்தட் இருக்கிற மாதிரியே ஸ்டார்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குங்க, அதை தேடுவோமா? பப்ளிக் வாய்ட் ஸ்டார்ட்
ஸ்டார்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ரெண்டு மெத்தடை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை ரெண்டை டிஸ்கஸ் பண்ணாலே நமக்கு ஓரளவு எல்லாமே புரிஞ்சிடும். சரியா, உங்களுக்கு இதை புரியறதுக்கு உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா, இப்போ நம்ம முன்னாடி இங்கே பேசணும்ல, எங்கெங்க ஸ்டாக் பற்றி பேசணும்ல, இந்த ஸ்டாக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம ரெண்டு மெத்தடை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஒன்று ரன், இன்னொன்று ஸ்டார்ட். இந்த ரெண்டுமே எங்கே இருக்குது? த்ரெட் கிளாஸில் இருக்குது. சரியா, இப்போது த்ரெட் கிளாஸில் இருக்கிற இந்த மெத்தடை, இந்த மெத்தடுக்கு அவங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் த்ரெட் கிளாஸோட சப் கிளாஸில் நான் அந்த ரன்னுக்கு வேறு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, அப்படி கொடுத்தா அந்த கான்செப்டுக்கு என்ன பேர்? வெரி நைஸ். சப் சை பேரண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது, அதை எடுத்து அதோட சிக்னேச்சர் மாற்றாமல் டெஃபினிஷன் மட்டும் மாற்றுறீங்க, மெத்தட் ஓவர் ரைடிங். இப்போ இதில் சும்மா நமக்கு வந்து மல்டி த்ரெடிங்கை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன், ஐ லெஸ் தென் டென், ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுத்துட்றோம். இப்படி கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் ஏதோ ஒரு வேல்யூ இந்த இடத்துல சைல்ட் த்ரெட் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் ஐ அப்படின்னு கொடுத்துட்றேன். முடிஞ்சுதா? இதில் எதுவுமே பண்ணல, இதில் நிறைய பில்டப்லாம் நிறைய கொடுத்து வச்சுருக்கேன், ஆனால் பெருசாக மல்டி த்ரெடிங் எதுவுமே பண்ணல. சாதாரணமாக ஏற்கனவே இருக்கிற ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், அங்கே இருக்கிற ஒரு மெத்தடை ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி த்ரெட் காலர் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரியா, சும்மா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினோட. இதுக்கு ஏன் த்ரெட் காலர்னு பேர் வச்சுக்கிட்டேன்? இங்கே எனக்கு ஒரு சைல்டு த்ரெட் இருக்குல்ல, ஒரு நிமிஷம். இப்போ இங்கே எனக்கு ஒரு த்ரெட் கிளாஸ் இருக்குல்ல, இந்த த்ரெட் கிளாஸை நான் கால் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு த்ரெட் காலர்னு பேர் வச்சுக்கிட்டேன். எப்படி கால் பண்ணுறது? அந்த த்ரெட் கிளாஸில் இருக்கிற இந்த ரன் மெத்தடை கால் பண்ணணும். எனக்கு ஐடியா சொல்லுங்களேன், இந்த ரன் மெத்தடை, சைல்டு த்ரெட்டில் இருக்கிற இந்த ரன் மெத்தடை த்ரெட் காலர்லேருந்து கால் பண்ணணும், என்னென்னலாம் நான் ஸ்டெப் பண்ணணும்? அவ்வளோதான். சைல்ட் த்ரெட் சிடி ஈக்குவல்ஸ் டு நியூ சைல்ட் த்ரெட் சிடி டாட் ரன்னா, அவ்வளோதான். இப்போ பாருங்க சிடி டாட் ரன் என்ன நடந்திருக்கு, இந்த அவுட்புட் புரியுதா சிங்காரம்? உங்களுக்கு புரியுதா இது? இல்லையா, சும்மா பேச்சுக்கு தான் கேட்டேன், புரியுதானே? ஆ, இப்போ என்ன சொல்றது? என்னங்க? இல்ல ரிப்பீட் ஆயிருக்கு சார், புரியுது. ஓ என்ன? ஆ, அங்க கால் பண்ணிக்கறானே. ஒன்றும் பண்ணலை, பில்டப் தான். இவ்வளோ நேரம் கொடுத்த பில்டப்பு உங்களை நீங்கள் ரொம்ப டயர்டாகி புரியலன்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான் எனக்கு புரியுது. ஓவராக தியரியாக சொல்லி நீங்கள் டயர்டாகிருக்கீங்க, நீங்கள் டயர்டானதுக்கு நான் தான் காரணம். இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இங்கே ரன்னுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, இந்த ரன் மெத்தடுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபார் லூப் இருக்குது. சரியா, அவ்வளோதான். சைல்டு த்ரெட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க, த்ரெட் காலர்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து இந்த ரன் மெத்தடை கால் பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட் தானே வரும், அவ்வளோதான் கேள்வி. சரி, இப்போ இந்த சைல்டு த்ரெட் இது புரியுதுல்ல? இப்போ இந்த சைல்டு த்ரெட் எக்ஸ்டென்ஸ் த்ரெட்னு கொடுத்துட்டோம். சரியா, எக்ஸ்டென்ஸ் த்ரெட்னு கொடுத்தாச்சு. எக்ஸ்டென்ஸ் த்ரெட்னு கொடுத்துட்டா த்ரெட்னு ஒரு கிளாஸ் ஏற்கனவே இருக்குது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது மெத்தட் ஓவர் ரைடிங்க்கு கீழே வந்துடுது, ஏன்னா த்ரெட் கிளாஸ்லேயும் ரன்னுங்கிற மெத்தட் இருக்குது. சரியா, சரி. இப்போ ஒரே ஒரு சின்ன மேஜிக் பண்ண போகிறோம், என்னன்னு பாருங்கள். இப்போது இது எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்? சிடிங்கிறது எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்? சைல்டு த்ரெட்டோட ஆப்ஜெக்ட். சைல்டு த்ரெட்டு எந்த கிளாஸ்? த்ரெட் கிளாஸோட சப் கிளாஸ். ஆமாவா? ஆமாம். வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்?
What is inheritance? Invoking parent class methods. Invoking parent class methods. அப்போ parent classல இருக்கிற எனக்கு இப்போ த்ரெட் கிளாஸில் என்னென்ன மெத்தட் இருக்குன்னு தெரியாது. ஆனால் த்ரெட் கிளாஸ் மெத்தட் எல்லாத்தையும் இந்த சிடி கால் பண்ணும். சரியா தப்பா? பேரண்ட் கிளாஸில் இருக்கிற நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் இந்த சிடியெல்லாம் கால் பண்ண முடியுங்கிறது சரியா தப்பா? கரெக்டு தான். அப்போ சிடி டாட் அப்படின்னு வச்சா, நான் ரெண்டு மெத்தட் உங்ககிட்ட சொன்னேனே, என்னெல்லாம், ஒன்று ரன், இன்னொன்று ஸ்டார்ட். இப்போ பாருங்கள், இப்போ சிடி டாட் இந்த இடத்துல சிடி டாட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ சிடி டாட் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். அப்போ ஸ்டார்ட் மெத்தட் இப்போ எங்கே இருக்கும்? த்ரெட் கிளாஸில் இருக்குது. இப்போ இதோட டயக்ராமை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட ஒரு த்ரெட் கிளாஸ் இருக்குது. இது ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ், இது த்ரெட் கிளாஸ். சரியா? இங்கே ரன் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க. இங்கே ரன் அப்படின்னு, இங்கே ரன் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க. அதே கிளாஸில் ஸ்டார்ட்டுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க. இது ஸ்டார்ட், இந்த மெத்தட் வந்து ஸ்டார்ட்டுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க. சரியா? இதை ஸ்டார்ட்னு புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட்டுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க. இங்கே இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த கிளாஸுக்கு என்ன பேர் வச்சுட்டீங்க? சைல்டு த்ரெட்டுன்னு பேர் வச்சுட்டீங்க. இதுக்கு சைல்டு த்ரெட்டுன்னு பேர். சரி, சைல்டு த்ரெட்டில் ரன்னுக்கு வேறு டெஃபினிஷன் கொடுத்துட்டீங்க. இது வரைக்கும் நடந்திருக்கு, சரிதானே? இது வரைக்கும் நடந்திருக்கு. இப்போ பாருங்கள், இப்போது இது ரெண்டும் பேரண்ட் சைல்டுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இது ரெண்டும் பேரண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க. இந்த ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்? சிடி, சைல்டு த்ரெட்டோட ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் ரன்னை கால் பண்ணுறீங்க. இந்த ரன் கால் ஆகுமா, இந்த ரன் கால் ஆகுமா? எந்த ரன் கால் ஆகும்? ஆமாம், ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டு த சேம் கிளாஸ், அதனால் சைல்டு கிளாஸில் இருக்கிற ரன் தான் கால் ஆகும். சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இப்போது கொஞ்சம் அப்படியே த்ரெட் கிளாஸுக்கு போய் பார்த்தோன்னா, த்ரெட் கிளாஸோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதியிருக்காங்க தெரியுமா? த்ரெட் கிளாஸில் ஒரு ஸ்டார்ட் மெத்தட் வச்சுருக்காங்க. வச்சுருக்காங்களா? வச்சுருக்காங்க. அந்த த்ரெட் கிளாஸ் ஸ்டார்ட் மெத்தடுக்கு போய் பார்த்தேன்னா, இப்போ பாருங்கள், இந்த த்ரெட் கிளாஸில் ஒரு இந்த த்ரெட் கிளாஸில் இருக்கிற ஸ்டார்ட் மெத்தட் ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் இப்படி வச்சுருக்காங்க. பப்ளிக் வாய்ட் ஸ்டார்ட்டுன்னு வச்சுருக்காங்க. சரியா? இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நான் அப்படியே, அதாவது என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் த்ரெட்டை ஸ்டாப் பண்ணுறேன். த்ரெட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஒரு கிளாஸுக்கு போகிறேன். ஏபிசிக்கு போயிடுவோமா? ஏபிசிக்கு போகிறேன். எனக்கு இப்போது ஒரு டவுட் கேட்க போகிறேன். அந்த டவுட்டுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அடுத்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஏபிசியில் ஏபிசி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய டவுட்டை புரிஞ்சுக்கோங்க. ஏபிசியில் போயிட்டு இப்போ பாருங்கள், டெஸ்ட் அப்படின்னு நான் ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இந்த டெஸ்ட் மெத்தடை எந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணுது? ஏபிசி. இங்கேருந்து டிஸ்பிளே அப்படின்னு நான் ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ டிஸ்பிளேக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டோம். ஏன்னா டிஸ்பிளேன்னு இது வரைக்கும் மெத்தட் இல்லை. டிஸ்பிளேக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டோம். இப்போ இந்த டிஸ்பிளே இருக்குல்ல, இது ஸ்டாட்டிக் மெத்தடா நான் ஸ்டாட்டிக் மெத்தடா? அப்போ இந்த டிஸ்பிளேவை எந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணுது? கிளாஸா ஆப்ஜெக்டா? கிளாஸ் எப்படி நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணும்? ஆப்ஜெக்ட் எல்லாம் கால் பண்ணும். எந்த ஆப்ஜெக்ட்? திஸ் டாட்னு கொடுத்துருக்கோம். திஸ் எதை ரெஃபர் பண்ணது? கரண்ட் கிளாஸ். கரண்ட் இன்ஸ்டன்ஸ் எது? ஏபிசி தான். ஏபிசி ஸ்மால் ஏபிசி. ஸ்மால் ஏபிசி தானே? இதுதானே ஆப்ஜெக்ட். அப்போ இந்த மெத்தடை நீங்க எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் தான் டெஸ்ட்டை. நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறீங்களோ அதை தான், அதே தான் டிஸ்பிளேவையும் கால் பண்ணுது. ஆமாவா?
சரி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். சரியா? இப்போ பாருங்க, இப்போ நான் ஏபிசிக்கு ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஏபிசி சைல்டு அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அதுலேயும் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வச்சுக்கிறேன். இது ஏபிசி கிளாஸோட சைல்டு, எக்ஸ்டென்ஸ் ஏபிசி சைல்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். ஏபிசின்னு கொடுத்துட்டேன். சரியா? அதில் எக்கச்சக்க தப்பு டைப் பண்ணதில். இப்போ ஏபிசி சைல்டு அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஈக்குவல்ஸ் டு நியூ ஏபிசி சைல்டு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஏபிசி சைல்டு டாட், நல்லா பார்த்துக்கோங்க, ஏபிசி சைல்டு டாட், அங்கே என்ன மெத்தட்லாம் வச்சுருக்கோம், எங்கெங்கே வச்சுருக்கோம், இதெல்லாம் பப்ளிக்காக மாற்றிடு. பப்ளிக்காக மாற்றலைங்கிறதுனால அங்கே காமிக்கவே மாட்டேங்குது. டிஸ்பிளேவும் டெஸ்ட்டும் வச்சுருக்கேன்னா, இப்போ ஏபிசி டாட் டெஸ்ட்டுன்னு ஒன்று கால் பண்ணுறேன். டெஸ்ட்டை கால் பண்ணுறேன்னா இந்த டெஸ்ட்டு ஏபிசிக்கு போகுமா? அங்கேருந்து டிஸ்பிளேவை கால் பண்ணுமா? அங்கேருந்து டிஸ்பிளேவை கால் பண்ணுது. இப்போது இந்த இடத்துல பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். சைல்ட் ஆஃப் ஏபிசி அப்படின்னு இங்கே கொடுக்குறேன். இது மெத்தட் ஓவர் ரைடிங்கா? ஆமாம். இங்கே இருக்கு ஏபிசி, இங்கே இருக்கு, இங்கே ஏபிசின்னு கொடுக்குறேன். இப்போ என்னோட டவுட், இந்த ஏபிசி டாட் சைல்டு டெஸ்ட்டை கால் பண்ணுது கரெக்டா? டெஸ்ட் டிஸ்பிளேவை கால் பண்ணுது. எந்த டிஸ்பிளே கால் ஆகும்? சைல்டு தானே கால் ஆயிருக்கு? இது புரியுதுல்ல? சரி சிங்காரம், உங்களுக்கு புரியுது? புரியுதா? ஓகே. இப்போ பாருங்க, இப்போ த்ரெட், இப்போ இதே ஸ்டோரி தான் இங்கேயும், இதே ஸ்டோரி தான். த்ரெட் கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. த்ரெட், இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, த்ரெட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், நியூ த்ரெட் அப்படின்னு த்ரெட் கிளாஸ். அதுலேருந்து ஸ்டார்ட்டை கால் பண்ணுறேன். சரியா? அந்த ஸ்டார்ட் போய் ரன்னை கால் பண்ணுது. இந்த ரன் எங்கே இருக்கு? த்ரெட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கு ரன்? சைல்டு த்ரெட்டு ஸ்டோரி இல்லை இப்போ, ஏன்னா த்ரெட் ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஸ்டோரியே. ஸ்டார்ட் ரன்னை கால் பண்ணுதுங்க. அப்போ த்ரெட் ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணுறீங்கன்னா த்ரெட் கிளாஸில் உள்ள ரன் தானே கால் ஆகும். இங்கே தானே நடந்தது ஏபிசிக்கு. ஏபிசி ஆப்ஜெக்ட் வச்சு டிஸ்பிளேவை கால் பண்ணீங்கன்னா அங்கே இருக்கிற டிஸ்பிளே தானே கால் ஆகுது. ஆமாம், அதே தான் இங்கேயும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, சைல்டு த்ரெட்டில் போயிட்டு இப்போ பாருங்கள், சைல்டு த்ரெட்டிலேருந்து ஸ்டார்ட்டை கால் பண்ணுறேன். சைல்டு த்ரெட்டு சிடி ஈக்குவல்ஸ் டு நியூ சைல்டு த்ரெட்டுன்னு கொடுத்துட்டோம். இப்படி கொடுத்துட்டு இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இப்படி கொடுத்தாச்சு. சரியா? இப்போ நான் சிடி டாட் ஸ்டார்ட்டுன்னு கால் பண்ணுறேன். ஸ்டார்ட் சைல்டு கிளாஸில் இருக்கா? இல்லை. அப்போ அந்த ஸ்டார்ட் எங்கே இருக்கிற ஸ்டார்ட்டை கால் பண்ணும்? பேரண்ட்ல. அந்த ஸ்டார்ட் எந்த ரன்னை கால் பண்ணும்? அப்படியா? இதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கீங்க. டெஸ்ட்டு உங்களோட சைல்டு கிளாஸில் இருக்கா? எதுக்கு டெஸ்ட்டுன்னெலாம் பேர் வச்சுட்டு? இந்த பாருங்க. சரியா? இது ஸ்டார்ட், இது ஸ்டார்ட், இது ரன். இங்கேயே ஸ்ட்ரைட்டாக பார்த்துருவோம். இந்த ஸ்டார்ட் இந்த ஸ்டார்ட்டை கால் பண்ணுது, அது இந்த ரன்னை கால் பண்ணுது. ஓகே. ஏபிசி சைல்டில் நீங்கள் ஸ்டார்ட்டுன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறீங்க, இங்கே ரன்னுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. இப்போ உங்களோட சைல்டு கிளாஸில் ஸ்டார்ட் மெத்தட் இருக்கா?
இல்லை. அப்போ எந்த ஸ்டார்ட்டுக்கு போகும், பேரண்ட்டோட ஸ்டார்ட்டுக்கு போகுமா? அங்கிருந்து எந்த ரன் கால் ஆகும்? வருது இந்த ஸ்டார்ட் வந்து அங்க தானே போகுது. அங்க இருந்து ரன்னா எந்த ரன் கால் ஆகும்? நீங்க எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றீங்களோ அந்த ரன் கால் ஆகும். நீங்க சைல்ட் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றதுனால சைல்ட் கிளாஸ் ரன் கால் ஆகுது. புரியுதா? அப்போ இங்கேயும் அதே தானே. நீங்க ஸ்டார்ட்டை கால் பண்றீங்க, அப்போ எந்த ரன் கால் ஆகும்? சைல்டுல ரன் இல்லைன்னா பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற ரன் கால் ஆகும். சைல்டில் ரன் இருந்தால் சைல்டு கிளாஸ் ரன் தான் கால் ஆகுங்கிறது புரியுதா? அப்படி அவுட்புட் வருதா பார்ப்போம். நம்ம ஒரு சைல்டு த்ரெட் வச்சுருக்கோம், ஒரு த்ரெட் காலர் வச்சுருக்கோம். இந்த ஸ்டார்ட்டை கால் பண்ணுறேன். இந்த ஸ்டார்ட் த்ரெட் கிளாஸில் இருக்கிற ஸ்டார்ட்டை கால் பண்ணுது. அது சைல்டு த்ரெட்டோட ரன்னை கால் பண்ணுங்கிறது என்னோட ஆசை இல்லை எக்ஸ்பெக்டேஷன். நடக்குதான்னு பார்ப்போம். நடக்குதா? சரி, அப்போ இதோட நிறுத்துறேன். நீங்கள் சும்மா இது வரைக்கும் ஸ்டார்ட் ரன் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது ரொம்ப புது ஏரியா, இதுக்கப்புறம் ஓவர்லோட் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸ்டார்ட் எப்படி ரன்னை ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணுது அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க. சரியா? சும்மா மல்டி த்ரெட்டிங்கு தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக மல்டி த்ரெட்டிங் தெரிகிறதுக்கு ஜாவாவில் ஸ்டார்ட்டும் ரன்னும் இல்லாமல் மல்டி த்ரெட்டிங் கற்றுக்க முடியாது. அப்போ இந்த ஸ்டார்ட் மெத்தட் ரன் மெத்தட் பார்த்தினா கிளியர் பிக்சரோடு வாங்க, அடுத்த டிஸ்கஷனை வச்சுக்கலாம். சரியா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகே, பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, அப்போ நாளைக்கு இது நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.